அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 2.3 மூன்றாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 3, பரப்பளவு 1586 சதுர சென்டிமீட்டர், கமா உயரம் 26 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் ஒன்றின் அளவு 84 சென்டிமீட்டரெனில் மற்றொன்றின் அளவை காண்க. இந்த கணக்கில் சரிவகத்தின் பரப்பளவு கொடுக்கப்பட்டிருக்கு, உயரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, இணைப்பக்கங்கள் ஒன்றின் அளவு 84, அதாவது இணைப்பக்கங்கள் இரண்டு இருக்கும், ஏபி அப்படின்னு. இதை நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம். மற்றொன்றின் அளவு, அதாவது இணைப்பக்கம் பியின் அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சரிவகத்தின் படத்தை வரைஞ்சி கொடுக்கப்பட்ட அளவுகளை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். இந்த சரிவகத்துக்கு பேர் கொடுத்துக்குவோம், ஏபிசிடி. என்ன அளவு கொடுக்கப்பட்டிருக்கு? பரப்பளவு, அதை தான் நம்ம ஷேடோ பண்ணி காட்டியிருக்கோம். பரப்பளவு 1586 சதுர சென்டிமீட்டர். அடுத்த அளவு உயரம் 26 சென்டிமீட்டர். இதுதான் உயரம், 26 சென்டிமீட்டர். சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் ஒன்றின் அளவு 84 சென்டிமீட்டர். மற்றொன்றின் அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை நம்ம பீன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம கணக்கில் கொடுக்கப்பட்ட அளவுகளை நம்ம எழுதிக்கணும். சரிவகம் ஏபிசிடியிலிருந்து இணைப்பக்கங்கள் ஏ சமம் 84 சென்டிமீட்டர், பி மற்றொரு இணைப்பக்கத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், உயரம் ஹச் சமம் 26 சென்டிமீட்டர், சரிவகத்தின் பரப்பளவு கேபிட்டல் ஏ சமம் 1586 சதுர சென்டிமீட்டர். இது எல்லாமே கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 × H ஏ பிளஸ் பி சதுர அலகுகள். பரப்பளவு கணக்கிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, 1586. இப்போ கொடுக்கப்பட்ட அளவுகளை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். 1/2 × H இன் மதிப்பு 26, ஏயின் மதிப்பு 84 கூட்டல் பியின் மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு 1586. 1/2 × 26 அடைப்புக்குறியில் பாருங்கள், 84 கூட்டல் பின் இருக்குது. அப்போ இந்த 26 ஒவ்வொரு எண்கள் கூடியும் பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். 1/2 × 26 பெருக்கல் 84 கண்டுபிடிக்கணும். 26 × 84 2184. இங்கே இருக்க கூட்டல் 26 × B 26B சமம் 1586. இருக்குது 1/2 × 2184 கூட்டல் 26B. இந்த பெருக்கல் இருக்கிறது அடைப்புக்குறி ஒவ்வொன்றையும் 1/2 நம்ம பெருக்கணும், அதாவது இரண்டால் வகுக்கணும்னு அர்த்தம். 2184 பெருக்கல் 1/2 அப்படின்னா இரண்டால் வகுக்கிறது அர்த்தம். கூட்டல் 26B/2 சமம் 1586. 2184 இரண்டால் வகுத்துக்குவோம். 1092 1092 26B-ஐ ரெண்டால் வகுத்தா 13B கிடைக்கும். 13B மட்டும் சமக்குறிக்கு இடதுபுறமாக வச்சுக்குவோம். கூட்டல் இருக்கிற 1092 சமக்குறிக்கு வலதுபுறமாக போகும்போது கழித்தல் ஆயிரும். 1586 1092 கழித்தா 494 கிடைக்கும். நமக்கு பி தான் தேவை. பெருக்கல் இருக்கிற 13 வகுத்தல் ஆயிரும். 494 13 வகுக்கணும். 494 வகுத்தல் 13, 3 × 13 = 39, 49 39 போயிடுச்சுன்னா 10, மேலே இருக்கிற 4 இறக்கி எழுதணும், 104. 8 × 13 பெருக்கு போட்டு பார்க்கலாம். 8 × 13 104 104 ஸோ 0. நமக்கு ஈவு 38 கிடச்சிருக்கு. ஸோ பியின் மதிப்பு 38. ஆகவே சரிவகத்தின் மற்றொரு இணைப்பக்கத்தின் அளவு பி சமம் 38 சென்டிமீட்டர். பயிற்சி 2.3 4வது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.